Asmat Gurubhyo Namaha. Gotramum avachin rishiyalengira thalaippila inda marali maasam mulukkum thodaru upanyasamaga seidhu kondu varugirom. Adhile Maatreya gotrathinudaiya பிரதம பிரவர்த்தகரான அத்ரி மகரிஷியினுடைய சரீரத்தையும் சீவச கோத்திரத்தினுடைய பிரவர்த்தகர்களான பார்கவர் என்ற பிரதம மகரிஷி, செவனர், அப்னவானர், ரிஷிகர் அல்லது ஔர்வர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நால்வருடைய சரிதங்களை அனுபவித்தோம். நேற்றைய தினம் யமதக்னியினுடைய சரிதத்தை ஆரம்பித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலே யமதக்னி திருமண வயதை அடைந்தார். அப்பொழுது பிரசேஜன ஜித்து அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய புதல்விதான் ரேணுகாதேவி. அந்த ரேணுகாதேவி மிக மிக அழகாக இருப்பாள். அவளுடைய அந்த ஈடு இணையில்லா அழகினாலே யமதக்னி மகரிஷி கவரப்பெற்றார். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவருக்கு தோணித்து பிரசேஜனஜித்த அவனுடைய அரண்மனையில போய் பார்த்தார். தனக்கு அவனுடைய செல்ல குமாரி ரேணுகாவ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அந்த ராஜாவும் அப்படியே செய்து கொடுப்பதாக வாக்களித்தான். பொதுவாக அரசகுமாரிகள் சுயம்பரம் நடத்தி அதிலே தனக்கு இஷ்டமான ராஜகுமாரனை கணவனாக தானே மாலையிட்டு தேர்ந்தெடுப்பது என்பது பண்டை கால வழக்கம். அப்படி தன் மனதுக்கு உரியவனை தேர்ந்தெடுக்க தகுதியுள்ள அந்த ராஜகுமாரியான ரேணுகாதேவி ஜமதக்னியினுடைய மனைவியாக தானே இஷ்டப்பட்டு ஆனாள். இப்போ பிரஸ்னேனஜித்தினுடைய ராஜாவுடைய அழகிய ராஜகுமாரியான ரேணுகாதேவி ஜமதக்னி ரிஷியினுடைய பத்தினியாக ஆனாள். அந்த காலத்துல இப்படி க்ஷத்திரிய பெண்கள் பிராமணர்களுக்கு சகதர்மச்சாரிணிகளாக வருவது என்பது சர்வ சகஜமா இருந்திருக்கு. சிவன மகரிஷியினுடைய பத்னி சுகன்யான்னு பார்த்தோம். அவ சரியாதிராஜாவுடைய பொண்ணு. ரிஷிக மகரிஷியின் மனைவியான சத்யவதி, அவ காதி மகாராஜா அவருடைய புத்திரி. அந்த வழியிலேயே
இப்போ ஜமதக்னி மகரிஷி பிரசேனஜித்து ராஜாவுடைய பெண்ணான ரேணுகா தேவியை தன்னுடைய பத்தினியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதனாலே தொடர்ந்து மூன்று தலைமுறைகளிலே சீவச கோத்திர பிரவர்த்தகைகளாக இந்த க்ஷத்ரிய குமாரிகளே வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அந்த காலத்துல இந்த காலம் மாறி தங்க இனத்திலேயே கன்னியை கிடைப்பதில் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கோ என்னமோ தெரியல. அதனால்தான் பிருகு வம்சத்துல தொடர்ந்து மூன்று ரிஷிகள் க்ஷத்ரியகுமாரிகளையே கல்யாணம் பண்ணிட்டுருக்கார். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, பிராமணன் மற்ற மூன்று வர்ணங்களில் இருந்தும் பெண்களை விவாகம் செய்து கொள்வதற்கு தர்மசாஸ்திரம் அவனுக்கு அனுமதி அளிக்கிறது. அதனால் ஜமதக்னி முனிவரும் ரேணுகாதேவியும் தர்மசாஸ்திரப்படியே ரிஷி தம்பதிகளாக ஆகிவிட்டனர். இப்படி ஜமதக்னி முனிவரை கல்யாணம் பண்ணிட்ட ரேணுகாதேவி அடர்ந்த ஒரு வனத்திலே ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு அதிலே தனது இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தாள். இந்த ரிஷி தம்பதிகளுக்கு வரிசையாக 5 ஆண் குழந்தைகள் பிறந்தன. ருமன்வான், சுஷேணன், வசு, விஸ்வாவசு, பரசுராமன் என்பவர்கள்தான் அந்த 5. முன்பே சொன்னோம், கடைக்குட்டியான 5வதான இந்த பரசுராமன் தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய தசாவதாரங்களிலே 6வது அவதாரமான அந்த பரசுராம அவதாரம். ராமனை ஈன்றெடுத்த கௌசல்யை போலவும் கிருஷ்ணனை ஈன்றெடுத்த தேவகி போலவும் பரசுராமனை ஈன்றெடுத்த ரேணுகாதேவி ஒரு அசாதாரணமான மேன்மையை அடைந்து விட்டாள். இவளுடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி அதை செய்துவிட்டது. அது இவளை ஒரு மகத்தான தெய்வமாகவே ஆகிவிட்டது. இன்றைக்கும் கூட நம் நாட்டிலே இந்த ரேணுகாதேவிக்கு பற்பல கோவில்கள் ஆலயங்கள் இருக்கின்றன. ரேணுகா சகஸ்ரநாமம் என்பது மிக பிரசித்தமானது. இவளை குலதெய்வமாக கொண்டு வழிபடும் குடும்பங்கள் லட்சோபலட்சங்கள் இருக்கின்றன. இன்றும் நாம் வடார்காடு மாவட்டத்தில் ஆரணிக்கு பக்கத்தில் படைவீட்டம்மன் கோவில்னு ஒரு புகழ்பெற்ற யாத்திரை ஸ்தலம் இருக்கு. அங்கு இருக்கிறவ இந்த ரேணுகாதேவி தான். இப்படி நாடெங்கிலும் இந்த ரேணுகாதேவிக்கு கோயில் வந்ததுக்கான காரணம் ஒரு தற்செயலாக நேர்ந்த நிகழ்ச்சி. இந்த ரேணுகாதேவி பதிவிரதாஸ்ரீ, அவளுடைய தப்போ வலிமையினால வெறும் கைகளாலேயே எதையும் செய்ய தகுதி வாய்ந்தவளாக விளங்கினாள். ஆத்தங்கரைக்கு தீர்த்தாமட போகும்போது வெறுங்கையோடு போவாளாம். ஸ்நானத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆத்து மணலை கொஞ்சம் எடுத்து அதை ஒரு குடமா பண்ணுவா. போ
சிறு சிறுமியர்கள் ஆத்தங்கரலை விளையாட்டுக்காக ஈரமிழனால பலவிடமான வடிவங்களை பண்றா இல்லையா, அந்த மாதிரி சொல்ல. ஆனால் இதிலே வியக்கத்தக்க அதிசயம் என்னன்னா, அந்த மண் இப்போ புதுசா பண்ணா பாருங்க ஈரமா, அந்த மண்குடத்திலேயே தன் இல்லத்திற்கு தேவையான ஜலத்தை முண்டுண்டு வருவாளா இந்த ரேணுகா தேவி. மணல் குடம் கரைஞ்சு போகாம வெங்கல பித்தளை பாத்திரத்தினால ஆன குடத்தை போல ரொம்ப உறுதியா இருக்குமா. வீட்டினுடைய அதாவது ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜலத்தினுடைய உபயோகம் முடிஞ்ச உடனே அந்த மணல் குளத்தை வெள்ள தூக்கி போடுவா, அதுவும் சுக்கு சுக்கா உடஞ்சு போய் திருப்பி மண்ணா போடும். மறுநாளைக்கு குடம் வேணுமே அப்படிங்கிற கவலை ரேணுகாக்கு இல்லை. ஏன்னா மறுநாள் இன்னும் பண்டா போறது அப்படின்னு ஆத்து ஆத்தங்கரையில மண் இல்லாதே போயிடும். அதனால இல்ல மண்ணில் குடம் பண்றதுங்கிறது அவளுக்கு என்ன ஒரு அசாத்தியமான செயலா, ஒண்ணும் இல்லையே. இப்படி பல நாட்கள் நடந்து வந்தன. அந்த காலத்திலே அவள் இது மாதிரிலாம் மணல்ல குடத்தை கொண்டு வரதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ரேணுகாதேவியினுடைய தபசனுடைய மகிமைய எல்லாரும் போற்றி புகழ்ந்தனர். அவள் நினைத்தபடி அவள் எல்லாம் செய்ய வல்லவள், இல்லைன்னா எங்கேயோ உதிரியா கிடக்கிற சின்ன சின்ன மணலெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு குடத்தை பண்ணவே முடியாது யாராலையும். அப்படியே பண்ணாலும் அதுல ஜலத்தை ஒன்று இடுப்புல வச்சுட்டு அதுக்கு போக முடியாது ஆத்தங்கரையிலேருந்து. இப்போ இதை சாதித்து காட்டிய அந்த ரேணுகாதேவிய அந்த காலத்துல எல்லாரும் கொண்டாடினது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நடந்தது. ஒரு நாளைக்கு ரேணுகாதேவி வழக்கம் போல ஆத்துல குளிச்சுட்டு இருந்தா, அப்போது தூர மற்றொரு இடத்திலே சித்தர்ரதன் என்ற ஒரு ராஜா தன்னுடைய பத்னியோட ஜலக்கிரீட பண்ணிட்டு இருந்தான். அவருடைய அற்புதமான அழகான தோற்றம் ரேணுகாவுடைய மனசு அப்படியே கவர்ந்தது. அவள் உறுதி குலைந்தது. ஒரு செகண்டிலேயோ கம்மியான நாள் அந்த நேரத்துல ஒரு செகண்ட் கூட இருக்காது. அந்த மாதிரி ஐயோ இந்த அழகன இப்படிப்பட்ட ஆண் அழகன கடைவனாக பெறும் பாக்கியம் நமக்கு கிடைக்காமல் போனதே அப்படிங்கிறது மின்னல் வேகத்துல அவருடைய மனசுல ஒரு ஃபிளாஷா தோண்டி மறைஞ்சது. சி என்ன இது, பதிவிரதா தர்மத்துக்கு பேர் போன நானா இப்படி நினைக்கிறேன், எத்தனை ஜென்மங்களிலே பண்ண புண்ணியமெல்லாம் ஒன்னு சேர்ந்து இப்படிப்பட்ட மகா தபஸ்வியான ஜமதக்னி மகரிஷியினுடைய தர்மபத்னியா இருக்கிற வாய்ப்பை என கொடுத்துருக்கு. இதை விட சிறந்த பாகியம் இந்த உலகத்துல யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு தன்னுடைய கடவரான ஜமதக்னியினுடைய பாதார விந்தங்களை மனசுல நினைச்சு வணங்கி அந்த எண்ணம் தோன்றியதற்காக மனம் வருந்தி மானசீகமா அவருடைய திருவடியிலே பிராயச்சித்தம் பண்ணிட்டார் இந்த ரேணுகாதேவி. இப்படி செய்ததுனாலே இந்த ரேணுகாதேவி அத்ரி மகர்ஷியினுடைய பத்னியான அனுசூயா, அருந்ததி, சுகன்யா போன்ற பதிவிரதா சிரோமணிகளை
ஒரு மன எண்ணி பார்த்தால் அவருள்ள குழப்பம்லாம் மனசுலேருந்து போயிடுத்து. மனது ஒரு நீரோடை போன்ற தெளிவை பெற்றது. சரி, எப்போதும் போல தீர்த்து கொண்டு போறதுக்கு அந்த மணல் கொடுக்க பண்ணுவோம்னு போனா, அந்த மணல்ல பண்ணா அது உடஞ்சி உடஞ்சி போறதே தவிர அந்த மணல் குடம் வரவே இல்லை. அந்த சமயத்துல அவ சரி, இது பகவத் சங்கல்பம், நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை அப்படின்னு நினைச்சுண்டு அந்த ஆத்துலேருந்து ஜலம் எடுத்துக்காம நேரா தன்னுடைய ஆத்துக்கு வந்தார். அவளுடைய 5 பிள்ளைகளும் அவளுடைய பர்த்தாவும் கூட இவ்விதம் என்றுமில்லாமல் வெறுங்கையுடன் ரேணுகாதேவி இப்படி இல்லம் திரும்புகிறாளே அப்படின்னு பார்த்தார். பெரும் அதிர்ச்சி அவர்களுக்கு. ஒரு நாளும் இவள் இப்படி வந்ததே இல்லையே, இன்னைக்கு என்னவோ ஒரு அர்த்தம் அனர்த்தம் நடந்திருக்கு. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும்பாளே, அந்த மாதிரி அந்த ரேணுகாதேவியினுடைய முகமே இவாளுக்கு விஷயத்தை நல்லா எடுத்து காட்டிவிட்டு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற இந்த கேள்வியானது இந்த அறுவர் மனதிலும் எழுந்தது. ஜமதக்னி முனிவருக்கு எல்லாருக்கும் முன்பாகவே அந்த தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலம் நடந்த விஷயம் அவருடைய மனசில் தெரிஞ்சிருக்கு. அவர் மகா தபஸ்வி இல்லையா? அவருடைய ஞான கண்ணுக்கு எதிரில் எதையும் மூடி மறைக்க முடியுமா? இதனாலே தாங்க முடியாத மகா கோபத்தை அடைந்தார். உடனே புள்ளைகளை பார்த்து இவ தலைய வெட்டி துண்டாக்குங்கோ, இதுதான் இவளுக்கு ஏற்ற தண்டனை. ஒரே ஒரு வினாடிக்குள்ள மிக தீர்மானமான ஒரு முடிவை பண்ணிவிட்டார். பாவம் அவள் தான் என்ன சொல்வார். இதை விட எத்தனையோ மடங்கு இழிவான முறையிலே ஒழுக்கம் கெட்டவர்கள் எல்லாம் சிறந்த உத்தமியில் கூட நடித்து கொண்டு இவ்வளவு இவ்வுலகிலே தன் கனவுடன் சௌக்கியமா வாழ்ந்தும் தானே வரா, இவள் என்ன அப்படி ஏதாவது சோரம் போறாளா? அந்த ஒண்ணும் இல்லையே. இந்த சிந்தனைகள் தான் ரிஷிபத்தினிகளுக்கு இடமே கொடுக்கூடாது. இவளுடைய தலையை வெட்டி துண்டித்து விடுங்கள் என்று 5 பிள்ளைகளுக்கும் உத்தரவிட்டார் ஜமதக்னி மகரிஷி. வரிசையா 5 பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறார் ரேணுகாதேவி. அந்த 5 தந்தையின் ஆக்ஞைக்கு எப்போதும் கட்டுப்பட்டவர்கள் தான். அதனாலே இந்த தந்தையின் ஆக்ஞையை கேட்ட அவளுக்கு காதுல சுட சுட ஈயத்தை உருக்கி ஊத்துற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர்கள் அனைவருக்குமே அசாதாரணமான தபோபலம் இருக்கு, ஞான அனுஷ்டானங்கள் இருக்கு, எல்லா விதத்திலேயும் ஜமதக்னிக்கு, தந்தையான ஜமதக்னிக்கு அனுஷ்டானங்களிலே சமமான ஆட்களாக அவர்களை யாராவது அப்பாவோ அம்மாவோ கிணத்துல விழுன்னு சொன்னா கூட ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே எந்த வித தயக்கமும் இல்லாத கிணத்துல விழுவா. அப்படிப்பட்ட பக்தி விசுவாசம் தாய் தந்தையிடத்திலே கொண்டவர்கள். இதுவரையில தன்னுடைய
தகப்பன் சொல்லை மீறி அவர்கள் நடந்ததே இல்லை. ஆனா விசித்திரமான இந்த மகத்தான பாபத்தை அல்லவா அப்பாவான ஜமதக்னி பண்ண சொல்ற. போயும் போயும் தன்னை ஈன்ற தாயை வெட்டி கொள்ள சொல்கிறாரே. தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்தவள் அல்லவா தாய், அவளை கொல்லுவதா? இவருக்குத்தான் தபசக்தி அதிகமா இருக்கிறது, அதை உபயோகித்து இவளை என்ன வேணா செய்யலாமே. இவளை கொல்லும் பொறுப்பை ஏன் நம் தலையிலே இந்த கொடிய பாபத்தை கொண்டு அப்பா சுமத்துறார் அப்படின்னு மனசுக்குள்ள கேட்டா. அப்பாவை கேட்க முடியுமா என்ன? சரி, பிள்ளைகளை ஒவ்வொருத்தரா கூப்பிடுறார். கூப்பிட்டு ஜமதக்னிக்கு சொல்றார். அப்போ முதல் பிள்ளைய கூப்பிட்டு, ஏ ருமன்வானா இங்க வா, உங்க அம்மா தலைய வெட்டுன்னார். அவன் மாட்டேன்னு சொல்லல, தலையை குனிஞ்சுன்னு கேளுன்னா, நான் சொல்றத நீ கேட்கலையா? நீ இந்த மானுஷத்தன்மையை இழந்து விலங்காக போ அப்படின்னு சொல்லிட்டுருக்கார். அடுத்தவன சுஷேணனை கூப்பிட்டார். அவனும் அண்ணா போலியே பேசாதன் அண்ணா, அவனும் இதே கதி அடைந்தான். அடுத்தவன் வசு, விஸ்வாவசு, இந்த நாலு பேரும் அப்பா சொல்றத கேக்குறத காட்டிலும் அம்மாவை தலையை வெட்டி கொள்றது மகத்தான பாபம் அப்படின்னு நினைச்சா. அதனால எந்த சாபம் வந்தாலும் பரவாயில்ல, ஏத்துப்போம்ன்றார். அவர்களையும் இதே மாதிரி விலங்காக ஆகும்படி சபித்து விட்டார் ஜமதக்னி. இதெல்லாம் அப்படியே மின்னல் வேகத்துல ஒரு நொடியில் நடந்தது. கடைசியில தன்னுடைய ஐந்தாவது செல்ல பிள்ளையான பரசுராமரை கூட்டார். அவன் பிரமித்து போய் நடக்கிறதெல்லாம் கண்கூட பார்த்தவர் பயந்து நின்று இருக்கார் பரசுராமர். இப்போ தந்தையான பரசுராமர் யமதக்னி அந்த பரசுராமரை கூப்பிடுறார். ஹே ராமா, இந்தா கத்தி, இதாலே உன் தாயினுடைய தலையை வெட்டுன்றார் ஜமதக்னி மகர்ஷி. உடனே அவர் கையிலேந்து அந்த கத்தியை வாங்கி ரேணுகாதேவியினுடைய தலையர் அப்படியே ஒரே வெட்டில ரெண்டு உண்டாக்கிட்டார். ஜமதக்னி முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே ரேணுகாதேவி தலை வேறு முண்டம் வேறாக துடித்துக் கொண்டிருக்கிறாள். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் சொன்னதை நீ கேட்ட பரசுராமா, உனக்கு ரெண்டு வரம் கொடுக்குறேன் கேளு. அவர் சொன்னார், என் அம்மாவை பிழைப்பித்து கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் அவ தலை வெட்டுப்பட்டதும் மீண்டும் ஒட்ட வைத்ததும் அவளுக்கு எக்காலத்திலும் ஞாபகத்திலேயே இருக்கிறார். அதை அறவே மறந்து முன்போலவே எல்லாருடனும் அவள் சகஜமாக பழக வேண்டும். மிக கொடிய பாதகத்தை அவள் கண்முன் நான் செய்தேன், இனி என்னை பார்க்கும் போதெல்லாம் நம் தலையை வெட்டின பிள்ளை இந்த என்று மனசுல அவளுக்கு தோணினே இருக்கும் இல்லையா. அத மாதிரி அத்திருதியா என் அம்மாவுக்கு அந்த நினைவே எந்த காலத்திலயும் வரக்கூடாது. இந்த நிகழ்ச்சி அவளுக்கு தெரியாததாகவே இருக்கட்டும் அப்படின்னார்.
ரெண்டாவது வரமா, என்னுடைய மூத்த சகோதரர்கள் நால்வருக்கும் சாபம் கொடுத்தீரே, அந்த சாபம் நீங்கி முன்பை போலவே அடியேனுக்கு ஜேஷ்ட பிராத்தாக்களாக அவர்கள் அந்த பழைய நிலையை எய்த வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கும் ததாஸ்து சொல்லுகிறார். இதுல இந்த ரேணுகாதேவியை தலை வெட்டு என்று சொன்னதுக்கு வென்றவர் யார்? தந்தையான ஜமதக்னியா, மகனான பரசுராமனா? அப்படின்னா இவ்வளவு சமயோஜிதமான புத்தி அந்த பரசுராமக்குத்தான் இருந்தது, அவருடைய அண்ணன்மார்கள் நால்வருக்கும் இல்லை. ஏன்னா பரசுராமர் சாட்சாத் மகாவிஷ்ணுன் அவதாரம் இல்லையா, அதனால ரொம்ப சிக்கலான பிரச்சனையும் கூட ரொம்ப எளிதாக சுலபமா தீர்த்துட்டார். இந்த அடுத்த தசாவதாரத்துல வரது தசரத சக்கரவர்த்திக்கு திருமணமாக ராமன் அவதரித்தார். அவரும் இந்த ராமரை போலவே பல தர்ம சங்கடங்களை அனுபவித்தவர், அதை அலட்சியமாக தீர்த்தும் விட்டவர். பித்ருவாக்கிய பரிபாலனமே பிறவியின் குறிக்கோளாக அமைந்தது அந்த தசரத ராமனுடைய அவதாரத்திலே. கௌசல்யா தேவி குறுக்கிட்ட தசரதனான தந்தையினுடைய சொல்லை கேளாதே, காட்டுக்கு போகக்கூடாது, தந்தையிலும் தாய் உயர்ந்தவள், நான் சொல்றத கேளுன்னா, மகனுக்கு தாய் முதல் தெய்வம், உன் கணவருக்கு ஆக்ஞைக்கு மாறாக உத்தரவிடும் உரிமை கௌசல்யா தேவியே உனக்கு கிடையாது, அதனாலே இந்த விஷயத்திலே உன் சொல்ல நான் ஒரு காலும் கேட்க மாட்டேன்னு காட்டுக்கு போனா, ராவண சம்ஹரான உடனே சதுர்முக பிரம்மா முதலான சகல தேவர்களும் இலங்கைக்கு வந்த போது சொர்க்கவாசம் பண்ணி கொண்டிருந்த தசரதும் அங்கே வந்தார். வேண்டிய வரம் கொடுப்பதாக தசரதன் சொன்ன போது கைகேயியும் பரதனும் உங்களுடைய கொடிய சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ராமன் கேட்டுக்கொண்டார். இது எப்படி ரேணுகாதேவியை காப்பாற்றுவதற்கு பரசுராமன் செய்தாரோ, எப்படி அவர்களுடைய சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக செய்தாரோ, அதே மாதிரி இங்கேயும் இந்த அம்மாவும் பிள்ளையுமான கையேயும் பரதனுக்கும் சாபோபோஷனத்திலிருந்து அந்த சாபத்திலிருந்து மீட்ட பெருமை இன்னொரு ராமனான அந்த தசரத ராமனுக்கு இருந்தது. இதற்கு மேலே மேற்கொண்டு இந்த ஜமதத்தினுடைய மற்ற வருத்தாந்தங்களை நாளை தினம் அனுபவிப்போம் சொல்லிட்டு இப்போதைக்கு தலை கட்டுகிறேன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.